ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட சாஸ் இல்லை, இருக்கிறத வச்சு செய்யலாம். கேரட் திருவிக்கோங்க, கொஞ்சமாக பொடி பொடியாக ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, இது எங்கள் செடியில் விட்டு தக்காளி, ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டு ஒரு மூணு முட்டை பிரெட்டு அப்படியே பாருங்கள். இந்த தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த உப்பு இந்த வெங்காயத்தில் போட்டு பண்ணிக்கோங்க. மூணு முட்டை பொடி பொடியாக நறுக்கிற வெங்காயம், கேரட், தக்காளி, கொத்தமல்லி, நல்லா முட்டையை கலக்கணும். அந்த பிரெட்டை உள்ள சதுரமாக கட் பண்ணிட்டேன், அப்படியே மேலே ஊற்றினா லைட்டாக வேகாது. அதனால கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண பிரெட் எடுத்து வச்சு ஒரு பாதி வேக்காடு வந்துடுச்சு. இந்த டைம்ல சுவையான பிரெட் ஆம்லேட். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். சிம்பிளாக சீக்கிரத்தில் முடிஞ்சது. நம்ம ரெண்டு பிரெட் கூட வச்சு செய்யலாம். பிரெட்டை வச்சு செஞ்சேன். இதுதான் எங்களோட கார்டன்.
நல்லா இருக்கு.